மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இரக்க மிகுந்தவரே, தந்தையாகிய நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரக்க மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை போன்று நாங்கள் வாழ முடியுமா? உம்முடைய இரக்கத்தை போல நாங்கள் இரக்கமுடையவர்களாக இருக்க முடியுமா ஆண்டவரே? ஆனால் எங்களை முயற்சி எடுக்க அழைப்பு விடுக்கிறேன். உம்முடைய கனிவும் பரிவும் இரக்கமும் எங்களிலும் தகப்பனுக்குரியது பிள்ளைகளுக்கும் என்ற முறையில் எங்களில் உம்மிடமிருந்து ஊற்றெடுத்து எங்களில் காய வேண்டும் என்று விரும்புகிறேன். உம் திருமுன்பாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களில் இருக்க கோபம் வெளியேறட்டும், எங்களில் இருக்க சுயநலம் வெளியேறட்டும். ஆண்டவரே, எங்களில் பொறுமையும் சாந்த குணமும் நிறைந்திருக்கட்டும். மனிதர்களோடு, சகோதர சகோதரிகளோடு பழகும் பொழுது, எந்த நெருக்கடியான வேளைகளிலும் கூட ஆண்டவரே மற்றவர்களில் அன்பை செலுத்தி பரிவு காட்டி கனிவுடன் நடந்து கொள்ளுகின்ற பண்பு எங்களில் வளரச் செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 6:36. இயேசு அவர்களிடம் சொன்னது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, கடவுளுடைய பிரதிநிதிகளாக நாம் வாழ வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். கடவுளை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை போல கடவுளுக்கு, தந்தை கடவுளுக்கு மகனாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு திருமுழுக்கின் வழியாக சகோதரரானார். மனித அவதாரத்தின் வழியாக இந்த மனித குலத்தில் ஒவ்வொருவருக்கும் சகோதரரானார். தந்தை கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம் என்றால் தகப்பனை போல பிள்ளைகள். தகப்பன் இரக்கமுள்ளவர், நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் என்ன நடைபெறுகிறது, அதுதான் நமக்கு முக்கியம். அந்த நேர்மறையான அதிர்வு அலைகள் மற்றவர்களை தாக்குகிறது. The vibrations of the mercy we harbor at our heart and express in our dealings will always influence others and bring them into the mercies of the Lord. And they become also merciful. தந்தை கடவுளுடைய அந்த இரக்கத்தை நாம் பிரதிபலிக்கும் பொழுது மற்றவர்களையும் அந்த தெய்வீக இரக்கத்திற்குள்ளே கொண்டு வருகிறோம். We bring them into that realm of the mercy of the Lord. God bless you. Praise the Lord.